தமிழில் விஜயகாந்தின் கஜேந்திரா படத்தில் அறிமுகமான புளோரா சைனி தொடர்ந்து குஸ்தி குசேலன் திண்டுக்கல் சாரதி நானே என்னுள் இல்லை உள்ளிட்ட படங்களிலும் நடித்தார் தெலுங்கு ஹிந்தி மொழி படங்களிலும் நடித்திருக்கிறார் இவர் இந்நிலையில் பிரபல தயாரிப்பாளர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புளோரா புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பேசும்போது நான் இருபது வயதில் சினிமாவில் உயர்ந்த நிலையில் இருந்தேன் ஹிந்தியில் பத்து படங்களுக்கு மேல் நடித்துள்ளேன் விளம்பரங்களிலும் நடித்துள்ளேன் பின்னர் ஒரு தயாரிப்பாளரிடம் காதலில் விழுந்ததால் எனது வாழ்க்கை போனது அந்த தயாரிப்பாளர் என்னை தவறாக பயன்படுத்தினார் கடுமையாக அடித்து காயப்படுத்தினார் எனது போனை பிடுங்கி வைத்துக் கொண்டார் பதினான்கு மாதங்கள் சினிமாவில் என்ன நடிக்க விடாமல் மற்றவர்களிடம் தடுத்தார் அவரிடம் நரக வேதனையை அனுபவித்தேன் இறுதியில் அந்த தயாரிப்பாளரை விட்டு ஓடி வந்து எனது பெற்றோர்களிடம் சேர்ந்து விட்டேன் இப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர் இந்த வீடியோ தான் தற்பொழுது சமூக வலைதளம் எங்கும் வைரல் ஆகி வருகிறது ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்த அவர் அந்த தயாரிப்பாளர் யார் என்று இறுதி வரை கூறாதது தான் வருத்தம் அளிக்கிறது என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் சினிமா ரசிகர்கள்